இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கொண்டு தான் இதில் வேன் வந்து இந்த ஒரு 10 நிமிஷத்தில் வரப்போகுது. நாங்கள் எல்லா லக்கேஜ் எல்லாத்தையும் எங்களோட ரூம்லேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டேன். இப்போ விடத்தில் வந்து வேன் வந்து நிற்கும், நல்ல மழை அடிக்குது பாருங்கள். நான் போகிற நேரம் பார்த்து நல்ல மழை அடிக்குது. இங்கே குழம்புல மாநிலாம் வாழை மரம் முப்பாட்டு மரம் எல்லாம் நடந்துருக்கு, ஜன்னல் காலையில் மரம் எல்லாம் வருது. இப்போ நாங்கள் வேனுக்கு ஏறிட்டேன். நேரம் சரியாக 5:56. இப்போ நாங்கள் குடும்பத்திலேருந்து உலகத்துலேருந்து ஒழிக்கிறோம் ஊர் போகிறவங்க. எங்களுக்கு 3 ரோவில் சீட் கிடைச்சிருக்குது, மூடாவது ரோவில் இருக்கு. இப்போ உலகத்தில் சரி பார்ப்போம் போகிற வழி எப்படி எல்லாம் ஜேர்னி அமைதுன்னு பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு இல்லை சாப்பிட்றாங்களே சாப்பிட்டா மினிமே நிற்காதவங்க இடத்துக்கு ஏற்பாடுதான் நிற்கும். இப்போ வந்து நீர் உடம்புல நிற்கிது, நீர் உடம்புல நாங்கள் சாப்பிடும் போது நாங்கள் அப்படியே எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த எங்களுக்கு நல்லா பசிக்குது. இப்போ நேரம் 9 மணி, சாப்பிட்டா தான் நல்ல வழியாக பஸ்ஸுக்குள்ளே படுத்துருக்கலாம். போய் நல்ல ஒரு குடி ஒன்று குடிப்போம், சாப்பிட்டு போட்டு அடுத்தது நாளைக்கு விடிய காத்தால ஊரில் அடுத்த சாப்பாடு இவா எடுக்கலாம். நாங்கள் வந்து இப்போ இந்த ஹோல் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணாங்க, நாங்கள் போட்டு மிச்சம் கொண்டு வருவாங்களா அவங்க. நான் இப்படித்தான் உள்ளுக்குள்ள வச்சு போயிட்டு இதை வந்து அங்கே கொண்டு வருவாங்க. நாங்கள் அங்கே போய் ஒரு கொத்ரொட்டி ஒன்று ஆர்டர் பண்ண போகிறோம். ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு வந்து சாப்பிட கொடுப்போம். இந்த இந்த இடம் வந்து இந்த ஆக்களெல்லாம் வந்து பயணம் போகிற ஆக்கள் வந்து இழைப்பாடுற இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து. இப்போ நாங்கள் வந்து குத்துரொட்டி இந்த சிக்கன் போட சாப்பிட்டு போகிறோம். நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்துருக்குறாங்க நீங்கள் பார்த்து? ஓகே, தேங்க்யூ. என்னடா இவ்வளோ பேர் வந்து இங்கே பயணம் போகிற ஆட்கள் பஸ் வந்து இறக்கி வரும், மாதிரி வந்து சாப்பிடுவேன், சாப்பிட்டா அப்புறம் திரும்பி பயணம் போகிறாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் ஊருக்கு போகிறது எவ்வளோ நேரம் எடுக்கும்னா 6:30 அளவுக்கு. கொத்து இங்க பாருங்க, சிக்கன் சூப்பர் சாப்பாடு இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பி எங்களை ஜேர்னி கண்டினியூ ஆகுது. இப்போ நாங்கள் உரம்பில் சாப்பிட்னாங்க, ஒரு நல்ல சாப்பாடு இல்லைங்க. முறியண்டியில வடிவம் அடைந்து தெரியாது. நீ ஒரு பள்ளிய படம் பிடிக்கிறான் பள்ளியை காண இல்லையே சாட்சி கூட இல்ல இப்போ நாங்கள் முருவண்டியில் வந்துருக்கிறோம். முருவண்டியில் வந்து பிரேக்குக்கு விட்டுருக்காங்க பாருங்க. இங்கே எல்லாம் வந்து ஆக்கள் எல்லோரும் இருந்தால் தான் நாங்கள் வந்து பாஸ் இப்போ எல்லோரையும் வந்து இங்கே பிரேக்குக்கு விட்டுருக்குறாங்க. நாங்கள் இங்கே சண்டு டீ குடிக்கிறாங்க, டீ குடிக்கிட்டு கச்சா மாங்காய் பார்த்துனாங்க. இதில் பாருங்க கிணக்க கிணக்க ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்கே இது ஏதோ எள்ளு போல் இன்னு கிடக்கு, இது ஒரு எள்ளு போல். ஓகே, ரோஷன் என்ன வேணும் பாருங்க, உங்களுக்கு என்ன ஸ்வீட்ஸ் வேணும்? இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்து வாங்க. இந்த இந்த இந்த
இதில் ஒரு அஞ்சு கச்சான் அஞ்சு கச்சான் பேக் ஓகே அஞ்சு அஞ்சு போடு அஞ்சு போடு இது ஓகே பேக் அண்ட் ஒன்று எவ்வளோ அண்ணன் எண்ணூற்றி எண்பது ரூபா ஓகே எங்களோட பஸ் வந்து கிளம்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு போய் ஏறி இருப்போம் இங்கே வரவங்க மாடெல்லாம் ரிலாக்ஸாக படுத்துருக்குது நேரம் சரியா 3:15 இங்க சாயந்தரம் ஹலோ வணக்கம் எப்படி கருவாளி மாலை இது வந்து வரணிக்கு போயிருந்தீங்க ஓகே இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் எவ்வளோ தான் வீடியோ நான் வந்து நான் இப்போ இங்கே இருக்கிற மம்மியில் கூட இருக்கிறவன் மம்மியில் கூட வாங்கோ கல்யாண ஃபோட்டோ எம்பாரசிங் மூமெண்ட் லாட் இதுதான் அம்மா அண்ணா படம் வரி என்ன சித்தி 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 கலக்க கலக்க வரு சித்தி கிட்ட போய் பாரு கொஞ்சம் பயம் இருக்கு என்னையோடு வா சித்தி நீங்கள் மூணு நாள் வா சித்தி 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 அப்படி வா முடலா சாக்ஸ் கழட்டி போட்டு சித்தி சித்தி வாங்கோ சித்தி என்னது எப்படி இருக்கு டேஸ்ட் சூப்பர் எஜடானே மூண்டானே வா மூண்டாவே சாப்பிடுறியா இல்லை
முருகண்டியில் அதை வாங்கிட்டு வந்தான். இது ஒரு நல்ல சாமான் என்ன, இதுக்கு சர்க்கரையும் தேங்காய் பழமும் எள்ளும் போட்டார். நல்ல ஒரு சாமான் உண்டு. தீவிர ஒடிக்க நல்லா இருக்கும்.